எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவுல நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை திருநாள். இந்த நாள் பாத்தீங்கன்னா தமிழ் மாதமான ஆணி மாதம் நிறைவடையும் ஒரு நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது வெள்ளிக்கிழமை திருநாளும் கூட. இந்நாளில் மறக்காமல் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு வாங்கி அதை உப்பு பாத்திரத்தில் போட்டு வைத்தீர்கள் என்று சொன்னால் அளவில்லாத, இன்னும் சொல்ல போனால் எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையும் நீங்கி மெம்மேலும் நீங்கள் வளர்ந்து கொண்டே செல்வீர்கள், ஐஸ்வர்யம் வீட்டிலே பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. அது எந்த நேரம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பொதுவாக வெள்ளிக்கிழமை திருநாள் அப்படின்னாலே சில விஷயங்கள் செய்வதற்கு ரொம்ப உஷித்தமான நன்னாள் அப்படின்னு சொல்றோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் உப்பு வாங்குதல். இந்த கல்லுப்பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாள்லையுமே வாங்கலாம், இருந்தாலும் அதை வெள்ளிக்கிழமை நாம் வாங்கி அதை உப்பு பாத்திரத்தில் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னும் சில பேர் கேட்குறாங்க, வெள்ளிக்கிழமை தான் போய் வாங்கிட்டு வந்து பொண்ணுமான்னு கேட்குறீங்க. முடிந்தால் வெள்ளிக்கிழமையே வாங்கிட்டு வந்து நீங்கள் உப்பு பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்னாடி நாள் வாங்கிக்கலாம், அல்லது எப்போ நீங்கள் வாங்கின உப்பு பாக்கெட்டாக இருந்தாலும் அதை உடச்சி வெள்ளிக்கிழமை நாள் என்று குறிப்பிட்டு இந்த நேரத்தில் அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் உப்பு பாத்திரத்தில் கொட்டி வைக்கலாம். அது எந்த டைம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை திருநாள் காலை 6 மணியிலிருந்து 6:15 மணிக்குள் இடைப்பட்ட இந்த 15 நிமிடங்களில் நீங்கள் உப்பு பாத்திரத்தில் உப்பு கொட்டி வைக்க நல்ல நேரம். இதை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா மதியம் 1 மணி முதல் 1:15 மணிக்குள், அதாவது இந்த இடைப்பட்ட 15 நிமிடங்களுக்குள் நீங்கள் உப்பினை உப்பு பாத்திரத்தில் கொட்டி வைக்கலாம். இதையும் நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா இரவு 8 மணியிலிருந்து 8:15 மணிக்குள் இடைப்பட்ட இந்த 15 நிமிடங்களில் நீங்கள் உப்பை வந்து உப்பு பாத்திரத்தில் கொட்டி வைக்கலாம். இந்த 3 நேரங்களிலும் நீங்கள் உப்பை வந்து உப்பு பாத்திரத்தில் கொட்டி வைக்கலாம். இதை பெண்களின் கையால் செய்வது ரொம்ப நல்லது. இந்த பெண்கள் இந்த உப்பை வந்து கையில் அள்ளி மகாலட்சுமியை மனதார நினைத்து வீட்டில் செல்வம் பெருக வேண்டும், பணம் பெருக வேண்டும், ஐஸ்வர்யம் நிறைய வேண்டும் அப்படின்ட்டு வணங்கிட்டு, உங்கள் வீட்டில் உப்பு பாத்திரம் இருந்தால், இந்த உப்பு பாத்திரம்னு சொல்கிறச்ச அந்த காலத்தில் கல்லு உப்பு பாத்திரம்னு சொல்லுவாங்க, அது கல்லாலேயே உருவாக்கப்பட்டிருக்கும். கொஞ்சம் நாகரீகம் வளர வளர கண்ணாடி பாட்டில், பீங்காம் பாட்டில், பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதெல்லாம் கொட்டி வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்க உப்பு பாத்திரத்தில் உப்பு கொட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் உப்பு வந்து குறையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உப்பு எங்கு குறைகிறதோ அங்கு தேவி லக்ஷ்மியின் கடாட்சமும் குறைகிறது, பண வரவு தடைபடும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஸோ நீங்கள் உப்பு பாத்திரத்தில் மறக்காமல் இன்று உப்பினை கொட்டி வையுங்கள். நிச்சயமாலும் லக்ஷ்மி கடாட்சம் குறையாமல் மெம்மேலும் பெருகிக்கொண்டே இருக்கும். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.